எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தம். லங்கா ஐஓசி நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. எரிவாய் விலை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. பொல்லுகளால் தாக்கிக் கொண்ட சிங்கள தமிழ் கடற்றொழிலாளர்கள். பேருந்து கட்டணம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. மின்சாரம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமான 26 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிற்கு எரிபொருள் விநியோகம் உடை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கியூஆர் ஒதுக்கீடை தொடர்ந்து கடைபிடிக்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கியூஆர் ஒதுக்கீட்டை தொடர்ந்து கடைபிடிக்காத 40 எரிபொருள் நிலையங்களை இடைநிறுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு முன்னைய நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் நடத்திய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாவட்டங்களிலும் குறைக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களின் விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் எரிவாயு சிலிண்டர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மேலதிகமாக பணத்தினை கொடுக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை தமது மாவட்டத்தில் என்ன விலையில் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதை அறிய விலைப்பட்டியலை பார்வையிடுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் மற்றும் லேப் எரிவாயு நிறுவனம் என்பன தமது விலை சூத்திரத்திற்கேற்ப விலை குறைப்பு மேற்கொண்டுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சந்தை எரிவாயு விலை மற்றும் ரூபாவின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்ச விலை சலுகைகளை வழங்க தமது நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது என லேப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை திருக்கடலூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கும் விஜயபுர பகுதி சிங்கள கடற்றொழிலாளர்களுக்கும் இடையே நேற்று மதியம் பாரிய மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஒரு தரப்புக்கு சொந்தமான கடல் பகுதியில் மற்றொரு தரப்பு மீன்பிடியில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு வந்ததனால் முருகல் நிலை ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருக்கடலூர் இளைஞர்கள் வருடாந்தம் புத்தாண்டையொட்டி விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது வழமையாகும். எனினும் இவ்வருடம் போட்டிகளை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. விஜயபுர திருக்கடலூர் கிராமத்தை ஒட்டிய பகுதியில் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதியில் சிங்கள கிராம மக்களின் ஒப்புதலுடன் விளையாட்டுப் போட்டிக்கு நிதி சேகரிக்க மீன்பிடிக்க உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் இது தெரியாத சிங்கள கடற்றொழிலாளர்கள் சிலர் தமிழ் கடற்றொழிலாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்தே இருதரப்பினருக்கும் இடையே இது மோதலாக மாறியுள்ளது. இருதரப்பினரும் பொல்லுகள் தடிகள் கொண்டு தாக்கிக் கொண்டனர். கல் வீசியும் தாக்குதல் இடம்பெற்றதுடன் வீடுகளுக்குள் புகுந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் பலத்த ராணுவ பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தில் பேருந்து கட்டண திருத்தத்தை 100% பேருந்துகளில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் பொழுதே மிலான் மிராண்டா இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், அண்மைய பேருந்து கட்டண திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டவுடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பேருந்து கட்டணத்தை மாற்றியமைத்துள்ளது. இதற்கமைய அனைத்து பேருந்து உரிமையாளர்களும் புதிய பேருந்து கட்டண திருத்த பட்டியலை பயணிகளுக்கு தெளிவாக காண்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் பல வழித்தடங்களில் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மின்சாரத்திற்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளில் உண்மை இல்லை என மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு காரணமாக நாட்டில் மின்சாரத்திற்கான கேள்வி குறைந்துள்ளதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையிடம் பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் இதனை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பினால் மக்கள் மின் நுகர்வினை வரையறுத்துக் கொண்டுள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு விலை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. பொல்லுகளால் தாக்கிக் கொண்ட சிங்கள தமிழ் கடற்றொழிலாளர்கள். பேருந்து கட்டணம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. மின்சாரம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.